திருக்குடும்பம் இது இறை குடும்பம் அன்பினில் நிறையும் மறை குடும்பம் திருக்குடும்பம் இது நிறை குடும்பம் தாய் தந்தை உறவில் வளர் குடும்பம் நீதிமான் தந்தையோ சேப்பும் தூயவர் அன்னை மாமரியும் நீதிமான் தந்தையோ சேப்பும் தூயவர் அன்னை மாமரியும் இயேசுவை வளர்த்த தவ குடும்பம் இயேசுவை வளர்த்த தவ குடும்பம் மீட்பின் வழியில் தலை குடும்பம் திரு குடும்பம் இது இறை குடும்பம் அன்பினில் நிறையும் மறை குடும்பம் சிறிதும் குறையவில்லை இறையின் குடும்பம் என்ற போதும் தாழ்மை நெஞ்சில் மறையவில்லை தச்சன் மகனாய் தேவன் வாழ்ந்தார் கர்வம் ஏதும் பிறக்கவில்லை அன்பில் கரைந்தே தாயும் வாழ்ந்தார் இறைவன் வாக்கை மறக்கவில்லை திருக்குடும்பத்தை நினைத்திடுவோம் புதிய குடும்பமாய் நிலைத்திடுவோம் திருக்குடும்பத்தை நினைத்திடுவோம் புதிய குடும்பமாய் நிலைத்திடுவோம் திருக்குடும்பம் இது இறை குடும்பம் அன்பினில் நிறையும் மறை குடும்பம் திருக்குடும்பம் இது நிறை குடும்பம் தாய் தந்தை உறவில் வளர் குடும்பம் திருப்பலி முன்னுரை தாய் திருஅவை இன்று திருக்குடும்பத்தின் திருவிழாவை கொண்டாடுகின்றது சமூகத்தில் கடைநிலையிலும்
இறை நம்பிக்கையில் முதல் நிலையிலும் உள்ள ஒரு குடும்பத்தில் குழந்தையாக தவழும் இறைமகன் இயேசு ஆண்டவரின் திட்டத்திற்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து கொண்டு அக்குழந்தையை பேணும் தாய் மரியா பணிவோடும் கனிவோடும் தாயையும் சேயையும் பாதுகாத்து பராமரிக்கும் யோசேப்பு இப்புனித குடும்பம் குடும்பங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. இந்நன்னாளில் நாம் நமது பங்கு என்கிற குடும்பத்தின் விழாவையும் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் விழாவையும் கொண்டாடுகின்றோம். பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் இயேசு மரியா யோசேப்பு என்கிற திரு குடும்பத்தை பின்பற்றி அன்பிலும் ஒற்றுமையிலும் விட்டு கொடுத்தலிலும் வளர்ந்து அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இறை நம்பிக்கையுடனும் வாழவும் அதே போல நமது பங்கின் எல்லா ஊர்களிலும் உள்ள மக்களும் பேதங்களை கடந்து சமத்துவ சகோதர உறவில் ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாக வாழவும் சமூக பொருளாதார வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் வளர்ச்சி பெறவும் பங்கு தந்தையும் அருட்சகோதரிகளும் மக்களும் இணைந்து பயணிக்கும் திரு அவையாக செழித்தோங்கவும் இறையருளை மன்றாடுவோம். இன்றைய விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்து கொண்டிருக்கும் திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். அவர்கள் நமது மறைமாவட்டத்தை வழி நடத்துவதற்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை பெற்றிட மன்றாடுவோம். மேலும் தங்களது குருத்துவ வெள்ளி விழாவை கொண்டாடும் அருட்தந்தையர்கள் சகாயராஜ் விக்டர் இமானுவேல் ஆகியோரும் துறவர வாழ்வின் வெள்ளி விழாவை கொண்டாடும் அருட்சகோதரி குளோரியா அவர்களும் நல்ல உடல் நலத்துடனும் உற்சாகத்துடனும் மன நிறைவுடனும் பணியாற்றிட அவர்களுக்காக மன்றாடுவோம். மேலும் திருமண வெள்ளி விழாவை கொண்டாடும் தம்பதியினருடைய குடும்பங்கள் சிறப்பான ஆசிர் பெற்று மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ மன்றாடி இந்த திருவிழா திருப்பலியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். குலமே எழுக இயேசுவின் நிறையரசே வ
ஓர் வாழ்வு பெடல் ஏற்ற காலம் விரைந்து வரும் இறைவா வருவாய் வரைகளை தருவார் இறை கூலமே எழுக இயேசுவின் இறையரசே வருக மாறிவரும் உதவி என்றும் மாறாது பகலும் இரவும் மாறிவரும் உறவே என்றும் மாறாது இறைவா வருவாய் வரங்களை தருவார் இறை குலமே எழுக இயேசுவின் இறையரசே வருக தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பு தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்புக்குரியவர்களே திருக்குடும்ப திருவிழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம் நம்முடைய பங்கிலும் நாம் குடும்ப விழாவை கொண்டாடுகின்றோம் நம்முடைய பங்கு தந்தை சார்லஸ் அவர்கள் இந்த திருக்குடும்ப நாளிலே குடும்ப விழாவை கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் நன்றி கூறுகின்றேன் இந்த திருக்குடும்பமாக இணைந்து கொண்டாடுகின்ற இப்பள்ளியிலே நாம் நினைவு கூற வேண்டியது நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக ஒருங்கிணைந்து திருப்பயணம் செய்கின்ற பயணிக்கின்ற திருவையாக இருக்க வேண்டுமென்று அழைப்பு விடுத்துள்ளார்கள் ஆகவே அதில் முதல் கட்டமாக இந்த பணியானது சிறப்பாக இன்று இங்கே நிறைவேறி உள்ளது என்று நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன் ஆகவே இந்த நாளிலே நான் முன்னாள் பங்கு தந்தேன்ற வகையிலும் என்னோடு இணைந்து வெள்ளி விழா கொண்டாடுகின்ற தந்தை சகாரராஜ் தந்தை விக்டர் இமானுவேல் அருள் சகோதரி குளோரி ஆகிய அனைவருக்காகவும் இத்திருப்பள்ளியில் சிறப்பாக வேண்டுகின்றேன் ஜெபிக்கின்றேன் இன்னும் இந்த 12 தம்பதியர் நம்முடைய பங்கிலே வெள்ளி விழா கொண்டாடுகின்ற தம்பதியருக்காகவும் ஜெபிக்கின்றேன் இன்னும் பங்கு மக்கள் அனைவருக்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை ஒருங்கிணைத்து ஒரு குடும்பமாக வழி நடத்துகின்ற நம்முடைய பங்கு தந்தை சார்லஸ் அவர்களுக்கும் இத்திருப்பளியை நான் ஒப்பு கொடுக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் உங்கள் குடும்பங்களிலே அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் ஒற்றுமையும் மேன்மேலும் வளர வேண்டும் நீங்கள் இறைவனுடைய எல்லா வரங்களும் வளங்களும் ஆசீரும் பெற்று சிறந்து விளங்க வேண்டும் என்றும் உங்களுக்காக இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றேன் இப்பொழுது இந்த பழி ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று கடவுள் முன் மனம் வருந்துவோம் எல்லாமல்ல இறைவனிடமும் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு களைத்து செல்வாராக Thank you.
எங்கள் குடும்பங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவளமான உம்மை வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தில் ஒரு நாள் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். சாமுவேல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 20, 22 மற்றும் 24லிருந்து 28 முடிய. உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியை பொருத்தனையையும் செலுத்தச் சென்றார்கள். ஆனால் அண்ணா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறந்தும் அவனை எடுத்துச் செல்வேன், அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, 1 தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான்.
அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை. என் தலைவரே, நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பங்கேற்று நற்செய்தி
துணை நந்து எத்துணை நந்து அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது எத்துணை நந்து எத்துணை நந்து இரண்டாம் வாசகம். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம், கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3 வசனங்கள் 1, 2 மற்றும் 21 முதல் 24 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம், கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருமகனின் வார்த்தைகளை மனதில் இருக்கும்படி ஆண்டவரே எங்கள் இதயங்களை திறந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட
எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகம் ஆனவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக்கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அருமையான சகோதரர் சகோதரிகளே, திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகின்ற இன்று திருத்தந்தை நமக்கு கொடுத்துள்ள அனைவரும் இணைந்து ஒன்றாக பயணிக்கும் திரு அவையை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையை உள்ளத்திலே தாங்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். திருத்தந்தை அவர்கள் 2.5 ஆண்டுகளுக்கு, ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு, இந்த ஆண்டு, அடுத்த ஆண்டு, அதற்கு அடுத்த ஆண்டு வரைக்கும் அனைவரும் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அதில் என்ன சொல்லுகின்றார்? ஆயர்கள் மாமன்றம் கூடுகின்ற பொழுது இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள் என்று சொல்வதெல்லாம் மேலே இருக்கிறவர்கள், ரோமையிலே இருப்பவர்கள், ஐரோப்பாவிலே இருப்பவர்கள், படித்தவர்கள், அறிஞர்கள், இவர்கள் சொல்வதை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த முறை இதை தலைகீழாக மாற்றி அமைக்க வேண்டும். மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை முதலில் கேளுங்கள். ஆகவே மக்களிடம் கருத்துக்களை கேளுங்கள். நம்முடைய மக்களிடையே எவ்வளவோ பேர் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள், ஓரம் கட்டிருக்கப்பட்டிருக்கிறார்கள், விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குரல்கள் எடுபடுவதில்லை, அவர்கள் குரலுக்கு யாரும் செவிசாய்ப்பதில்லை. அப்படிப்பட்ட மக்களுடைய குரலை கேளுங்கள், அவர்கள் சொல்லும் கருத்துக்களை கேளுங்கள், அவற்றுக்கு செவி கொடுங்கள். அதிலிருந்து அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அதை எல்லாம் ஒன்றாக தொகுத்து ஒவ்வொரு மறை மாவட்டத்திலிருந்தும், தமிழ்நாடு போன்ற ஒவ்வொரு மாநிலங்களிலிருந்தும், இந்தியா போன்ற ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் எல்லாம் வர வேண்டும். அவற்றை எல்லாம் ஒன்றாக தொகுத்து அதன் பிறகு இந்த ஆயர் மாமன்றத்தின் அறிக்கையை நாம் கொடுப்போம் என்று கூறியிருக்கின்றார் திருத்தந்தை. ஆகவே இந்த பணியிலே திருத்தந்தை நமக்கு 3 சிந்தனைகளை கொடுக்கின்றார், 3 மைய கருத்துகள். முதலாவது மைய கருத்து, உறவுகள் வேண்டும், கம்யூனியன், உறவுகள் வேண்டும் நம்மிடையே. இரண்டாவதாக அவர் சொல்வது, பங்கேற்பு இருக்க வேண்டும், கட்டாயம் பங்கேற்பு வேண்டும். மூன்றாவதாக, நற்செய்தி பணி செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். இதற்காகத்தான் இந்த ஒன்றாக ஒருங்கிணைந்து பயணிக்கும் திருச்சபை என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த
மாமன்றத்தின் கூற்றுகளுக்கும் இன்னும் திருக்குடும்பத்திற்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் முதல் எடுத்துக்காட்டாக இருப்பது மாபெரும் எடுத்துக்காட்டாக இருந்தது ஈடு இணை இல்லாத எடுத்துக்காட்டாக இன்றும் இருப்பது மூவர் கடவுளாகும். தந்தை மகன் தூய் ஆவியார் அந்த மூன்று பேருக்கிடையேயும் என்ன பார்க்கின்றோம் என்றால் உறவு. தந்தை மகனை பிரிவதில்லை, மகன் தூய் ஆவியாய் பிரிவதில்லை, மூவரும் ஒருவரோடு ஒருவர் பிரிந்து இருப்பதில்லை, ஒன்றாக இணைந்து ஒரே கடவுளாக இருக்கின்றார்கள். மூன்று பேரும் மூன்று ஆளாக இருந்தாலும் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கிடையே ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தேவசுபாவம் இருக்கின்றது என்று நாம் படித்திருக்கின்றோம். ஆகவே இதே போன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டும். இன்று திருக்குடும்பத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அன்னை மரியா, யோசேப்பு, நம் ஆண்டவர் இயேசு இவர்களிடையே என்ன இருந்தது என்றால் கடவுள் கொடுக்கின்ற அந்த ஒரே ஞானம் இருந்தது. இவ்வுலக ஞானம் அல்ல, ஒரே ஞானம். கடவுள் கொடுக்கின்ற ஞானத்தை பெற்றிருந்தார்கள். இன்று லட்சியத்திலே வாசிக்க கேட்டோம், கடைசியாக அந்த பாலன் இயேசு ஞானத்திலும் உடல் வலிமையிலும் சிறந்து வளர்ந்தார் என்று பார்க்கின்றோம். கடவுளுக்கும் மனிதருக்கும் ஏற்புடையவராக இருந்தார் என்றும் பார்க்கின்றோம். ஆகவே இந்த ஒரு நிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். உறவு என்பது அன்னை மரியா, யோசேப்பு, பாலன் இயேசு மூன்று பேரிடமும் இறைவன் கொண்டிருந்த அத்தகைய ஒரு உறவை கொண்டிருந்தார்கள். பங்கேற்பு என்று சொல்லும்போது தந்தை தம் பணியை மகனிடம் பகிர்ந்தளித்தார், இயேசு அந்த பணியிலே பங்கேற்று இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார், அவர் இந்த உலகத்தை மீட்ட பிறகு விண்ணகத்திற்கு சென்றார், அவருடைய பணியை தொடர்ந்து இவ்வுலகில் ஆற்றும் பங்கை செய்வதற்காக தூய் ஆவியார் உலகிற்கு வந்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே அவர்களிடத்திலே பங்கேற்பு இருந்தது. அதே போன்று இங்கும் நாம் பார்க்கின்றோம், கடவுளுடைய அந்த பணியிலே இந்த திருக்குடும்பமும் பங்கேற்றது என்று சொல்லலாம். ஏனென்றால் அன்னை மரியா கடவுளின் சித்தத்தை அறிந்திருந்தார், அதற்கேற்றவாறு தம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு கையளித்து அந்த பணியிலே இயேசுவை பெற்றெடுக்கும் பணியிலே பங்கேற்றார், இயேசுவை வளர்க்கும் பணியிலும் பங்கேற்றார். இன்னும் இந்த பக்கம் பார்த்தால் அதே போன்று சூசேப்பரும் யோசேப்பும் இந்த பணியை சிறமேற்கொண்டு அவரும் செய்தார். அவர் கடவுளுடைய சித்தம் ஒவ்வொரு முறையும் கனவிலே சொல்லப்பட்ட போது அதை ஏற்றுக்கொண்டார். கடவுளின் திட்டம், மீட்பறையை உலகிற்கு அனுப்புகின்ற திட்டம் நிறைவேற வேண்டும் என்று அவரும் மரியாவை போல் தம்முடைய பங்கை கையளித்தார். அதே போன்று கடைசியாக ஆண்டவர் இயேசு, உங்களுக்கு தெரியும், அவர் தம்முடைய பணியை இவ்வுலகிலே சிறப்பாக செய்து தந்தை கொடுத்த பணியில் பங்கேற்று அதை முழுமை பெறச் செய்தார் என்றும் பார்க்கின்றோம். மூன்றாவதாக நற்செய்தி பணி என்று சொன்னேன். நம் விண்ணக தந்தை நற்செய்தி அறிவிப்பதற்காகத்தான் இயேசுவை உள்ளிருக்க அணித்தார். தந்தையின் முகமாக இருந்தவர் இயேசு, தந்தையுடைய இரக்கத்தின் முகமாக விளங்கினார் இவ்வுலகிலே. அவர் தந்தை என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை மக்களுக்கு இயேசு உலகிலே சொன்னார். தந்தை அன்பானவர், தந்தை இரக்கமுள்ளவர், தந்தை மன்னிப்பளிப்பவர், தந்தை மீண்டும் ஏற்றுக்கொள்பவர் என்றெல்லாம் சொல்லி தந்தையிடம் நாம் வர வேண்டும் என்று இயேசு உலகிலே எல்லா மக்களையும் அழைத்தார். ஆக நற்செய்தி பணி என்பது அதுதான், கடவுளிடம் நம்மை மீண்டும் அழைத்து செல்ல வேண்டும். பாவத்திலே நாம் விலகி இருந்தாலும் கூட கடவுள் மன்னிக்கிறவர், இரக்கமுள்ளவர், அன்பானவர், மீண்டும் இருகர மறித்து நம்மை அழைத்தவராக இருக்கின்றார். ஆகவே அவரிடம் செல்ல வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் நம்மை தந்தையிடம் அழைத்து சென்றார் என்று பார்க்கின்றோம். அதே போல் திருக்குடும்பத்திலும் பார்க்கின்றோம், இயேசு மக்களை கடவுளிடம் கொண்டு வந்து சேர்ப்பதிலே குறியாக இருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், நாம் இன்னும் அடுத்த ஊருக்கு போவோம், அங்கும் நான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும், அதற்காகவே இவ்வுலகிற்கு நான் வந்தேன் என்று கூறுகின்றார். ஆகவே இயேசு திருக்குடும்பத்தின் சார்பாக அன்னை மரியாளும் நற்செய்தி பணியிலே ஈடுபட்டார். அவர் மக்களுக்காக ஆண்டவர் இயேசுடன் பரிந்து பேசினார். அவர் கல்வாரிக்கு சிலுவை சுமந்து கொண்டு சென்ற போதும், சிலுவையில் அறையப்பட்ட போதும், அடக்கம் செய்யப்பட்ட போதும், இன்னும் உயிர்த்த பிறகு தூய் ஆவியாரை அனுப்பிய போதும் திரு அவையின் பணிகளிலே அவர் முழுமையாக ஈடுபட்டார், பங்கெடுத்தார் என்று மரியாவுடைய வாழ்விலும் நாம் பார்க்கின்றோம். யோசேப்பு எப்பொழுதுமே பணிவாக கடவுளுடைய திட்டங்களுக்கு அமைதியான முறையிலே செயல்படுபவராக இருந்தார், எதிர்ப்பு குரல் கொடுக்காதவராக அவர் இருந்திருக்கின்றார். ஆகவே இவ்வாறு கடவுளிடம் விளங்கிய அந்த உறவு, கடவுளிடம் விளங்கிய அந்த மூன்றாட்களிடம் காணப்பட்ட பங்கேற்பு, மூன்றாட்களிடம் காணப்பட்ட இந்த பணி, நற்செய்தி பணி என்பது திருக்குடும்பத்திலும் பிரதிபலிக்கப்பட்டது.
திருக்குடும்பத்திலே இயேசுவும் மரியாவும் புனித யோசேப்பும் இந்த மூன்று காரியங்களிலும் திறம்பட பங்கெடுத்தார்கள், செயல்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். கடைசியாக நான் சொல்ல விரும்புவது என்ன என்றால், திருக்குடும்பம் நமக்கு எடுத்துக்காட்டு. அதைவிட பெரிய எடுத்துக்காட்டு மூவர் கடவுளாகிய தந்தை மகன் தூய ஆவியார் என்ற அந்த குடும்பத்தின் எடுத்துக்காட்டு. ஆக நாம் அந்த குடும்பங்களை, அந்த எடுத்துக்காட்டை பின்பற்றி வாழ வேண்டுமென்று திரு அவை திருத்தந்தை நம்மை அழைக்கின்றார், அழைக்கின்றது. எனவே அன்பார்ந்த மக்களே, நாம் நம்முடைய குடும்பங்களிலே இத்தகைய வாழ்வை வளர வேண்டும், இத்தகைய வாழ்வை வாழ்ந்திட வேண்டும் என்று அழைக்கின்றேன். எடுத்துக்காட்டாக புனித ஜான் மரியவியாணி சொல்லுகின்றார். அவர் மிகப்பெரிய புனிதராக இருந்தார். அவர் சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர், அதிகமான ஞானம் இல்லாதவர். அவர் குருமடத்திற்கு சென்றார். நீ லத்தீன் படிக்க முடியவில்லை, ஆகவே குருவாக முடியாது, வீட்டிற்கு போ என்று அனுப்பிவிட்டார்கள். ஆனால் அவர் பங்குத்தந்தையுடைய ஆதரவினால், உதவியினால், வழிகாட்டுதலால் மீண்டும் குருமடத்தில் சேர்ந்தார், குருவானார். மிக மோசமான ஒரு பங்கிலே பங்குத்தந்தையாக இருக்க நேர்ந்தது. ஆனால் மக்கள் எல்லாரையும் மனமாற்றினார். அவர் இருந்த இடத்திற்கு, பங்கிற்கு ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வர ஆரம்பித்தார்கள். கடைசியாக அவர் இருந்த ஊருக்கு சிறப்பாக ரயில் விடப்பட்டது அன்றாடம். பாரிஸ் நகரத்திலிருந்தும் பிரான்சின் பல பகுதிகளிலிருந்தும், ஏனென்றால் அவ்வளவு திரியாத்திரியாக மக்கள் வந்தார்கள். ஆகவே அவ்வளவு பேரும் புகழும் பெற்ற அந்த புனிதர் என்ன சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலே நான் நல்லபடியாக வளர்வதற்கு எனக்கு காரணமாக இருந்தது என்னுடைய தாயின் மடியில் அமர்ந்து நான் பெற்ற மறைக்கல்விதான். என்னுடைய தாயின் மடியில் அமர்ந்து நான் கற்றுக்கொண்ட புனிதம்தான். ஆகவே ஒரு தாய் என்பவர் ஒரு குழந்தையுடைய முதல் மறைக்கல்வி ஆசிரியர் என்று திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் கூறியிருக்கின்றார். எனவே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தாய் தன் பிள்ளையை வளர்த்தெடுப்பதில் மிக 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 முக்கியமான பங்கு ஆற்ற வேண்டியவராக இருக்கின்றார். கடவுள் எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தார், ஏன் இத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தார் என்று ஒரு தாயை பார்த்து கேட்க மாட்டார். மாறாக என்ன கேட்பார் என்றால், உனக்கு ஒரு பிள்ளையோ ஒம்பது பிள்ளையோ, கொடுத்த பிள்ளைகளை எப்படி வளர்த்தாய், தாயே எப்படி வளர்த்தாய் என்றுதான் கேட்பார். ஆகவே ஒவ்வொரு தாய்மார்களும் தங்கள் குடும்பத்திலே தங்கள் கணவரோடு இணைந்து, யோசேப்பை போல கணவர்கள் இருக்க வேண்டும், அவரோடு இணைந்து இந்த பணியிலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். எப்படி வளர்க்க வேண்டும், இயேசு ஞானத்தில் வளர்ந்தது போல, உடல் வலிமையில் வளர்ந்தது போல, கடவுளுக்கும் மனிதருக்கும் ஏற்றவராய் உகந்தவராய் வாழ்ந்தது போல நாமும் நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இப்படி வளர்க்க வேண்டும் என்றுதான் திருச்சபை இன்று இந்த திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகின்றது. ஆகவே நாமும் நம்முடைய பங்கிலே ஒரு குடும்பமாக எல்லாரும் இணைகின்றோம். ஒவ்வொரு குடும்பமும் சிறு சிறு குடும்பம், ஆனால் பங்கு என்ற குடும்பம் இந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்களை உள்ளடக்கியதாகும், எட்டு கிராம மக்களையும் உள்ளடக்கியதாகும். ஆகவே இந்த பங்கிலே, நம்முடைய பங்கிலே, நம்முடைய எட்டு கிராமத்து மக்களும் கூட ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும். நாம் எல்லாருமே உறவு கொண்டவராக இருக்க வேண்டும். இன்றைய விழா, குடும்ப விழா, அத்தகைய உறவை வளர்க்கின்றதாக, உறுதிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இரண்டாவதாக நாம் பங்கேற்க வேண்டும். நம்முடைய பங்கு வாழ்க்கையிலும் சரி, குறிப்பாக உங்களிடத்திலே வந்து அன்பியங்கள் வழியாகவோ அல்லது பக்த சபைகள் வழியாகவோ பங்கு தந்தை செய்கின்ற ஏற்பாட்டின்படி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்று கேட்கும்போது, திருச்சபை பற்றியோ, குருக்களை பற்றியோ, ஆயர்களை பற்றியோ, இன்னும் நீங்கள் எதை பற்றியெல்லாம் பேச விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள். யாருடைய குரல்கள் இதுவரை கேட்கப்படவில்லையோ அவர்களுடைய குரல்கள் கேட்கப்படும் என்ற உறுதிப்பாட்டை திருச்சபை நமக்கு கொடுக்கின்றது. நானும் அதை உங்களுக்கு கொடுக்கின்றேன். உங்கள் பங்கு தந்தையும் உங்களுக்கு அதை கொடுப்பார். கடைசியாக, நற்செய்தி பணி என்பது கடவுள் கொடுத்த பணியை நாம் நிறைவேற்றுவதாகும். இயேசு தந்தை கொடுத்த பணியை நிறைவேற்றினார். திருக்குடும்பத்திலே கடவுள் கொடுக்கப்பட்ட பணியை, கடவுளால் கொடுத்த பணியை இயேசு நிறைவேற்றினார். இன்று நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளும் அந்த பணியை நிறைவேற்ற வேண்டும், கடவுளின் பணியை நிறைவேற்ற வேண்டும். எல்லாரும் சாமியாரை போக முடியாது. நாம் இருக்கின்ற நிலையிலேயே எவ்வாறு நாம் நம்முடைய பணிகளை செய்ய முடியும், திரு அவைக்கு உதவியாக இருக்க முடியும்,
ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவியை செய்வது என்று சொல்கிறோம். ஆகவே ஞான மேய்ப்பருக்கும் பங்கு மக்களுக்கும் பங்கு மக்களாகிய நாம் பங்குக்கும் என்ன செய்ய முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க என்று அழைக்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து பயணிக்கும் ஒரே திருச்சபையாக ஒரே குடும்பமாக வாழ்வதற்கு இறைவன் உங்களுக்கு நிறைவான அருளை மேன்மேலும் தர வேண்டுமென்று இத்திருப்பலியை நான் உங்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றேன். கடவுள் உங்கள் முயற்சியை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று நம்முடைய இறை நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பின் எண்கிழமையிலே இருக்கின்ற இந்த காலத்தில் நாம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனித நேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுகளை எடுத்து சொல்லி ஜெபிப்போம். நல்ல ஆயனே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை எம் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவரத்தார் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மெய்ப்பு பணியை திறம்பட ஆற்றிடவும், அனைத்து செயல்பாடுகளிலும் மக்களுடன் இணைந்து பயணிக்கவும், தேவையான உடல் நலனையும் ஆற்றலையும் ஞானத்தையும் தந்திருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் நாயகனே எம் இறைவா, எம் பங்கின் வளர்ச்சிக்காக நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் எங்களிடையே நிலவும் ஏற்ற தாழ்வுகளையும் பிரிவினை எண்ணங்களையும் கலைத்து ஒற்றுமையுடன் அனைவரும் இணைந்து செயலாற்ற தேவையான பரந்த மனப்பான்மையை கொடுத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ நிறைவாக ஆசீர்வதியும், பெற்றோரும் பெரியோரும் செய்யும் பணிகளில் முன்னேற்றம் காணவும், பிள்ளைகள் கல்வியிலும் நற்பண்பிலும் சிறந்தோங்கவும், குடும்பத்தில் அன்பும் அமைதியும் இறையருளும் நிலைபெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் ஊற்றாகிய இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் உண்மையுடனும் நேர்மையுடனும் கடமை ஆற்றும் சதமத்துவருடனும் மதச்சார்பின்மை சிறுபான்மையினர் பாதுகாப்பு தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்டோரின் முன்னேற்றம் ஆகியவற்றை மதித்து பணியாற்றவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அளிக்கும் இறைவா, எம் பங்கில் நோயால் வாடும் அனைவரும் விரைவில் நல்ல உடல் நலம் பெறவும், முதியோர் ஏழைகள்
ஒடுக்கப்பட்டோர் ஆதரவற்றோர் அனைவருக்கும் முது பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைத்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாரும் கை குவிச்சு ஒரு அரை நிமிஷம் உங்களுக்கு என்ன சிறப்பான வரம் ஆண்டவரிடமிருந்து வேண்டும் என்போ நினைக்கிறீர்களோ அதை கேளுங்கள், கடவுள் உங்களுக்கு இன்று கொடுப்பார். ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அன்னை மரியா, நீர் உம் நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகளை கேட்டருள எங்களுக்காக உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சுரங்களின் இசையிலே பணிந்து சுரந்திட
அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் அல்ல நம் தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, திரு குடும்ப பெருவிழாவில் மகிழ்வின் பழி பொருளை நாங்களும் ஒப்பு கொடுத்து பணிவுடன் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரைகளின் உதவியால் எங்கள் குடும்பங்களை ஒம்மருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலை நிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் அரை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள் அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. விண்ணகமும் வண்ணகமும் உமது மாற்றி அதிரைந்துள்ளன. உன்னத வழியிலே போசன்னா, உன்னதங்களிலே போசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு உணவை அருந்தியபின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை போருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது நிரப்பினை அறிக்கையென்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். மண்ணுலகிலும் நிறைவேற
எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. குடும்ப விழாவை கொண்டாடுகின்ற இந்த நன்னாளிலே ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை சமாதானத்தின் அடையாளம் வழியாக அமைதி என்று கூறி வெளிப்படுத்திக் கொள்வோம். அமைதி இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர், நம்மையெல்லாம் ஒரே குடும்பமாக ஒன்றாக இணைந்து பயணிக்கும் திரு அவையாக மாறிட அழைப்பு விடுக்கின்றவர், அதற்கான ஆற்றலை இப்போது தருகின்றார். எனவே செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பனவாக. Thank you.
படைப்போம் புதிய வானகம், படைப்போம் புதிய வையகம், படைப்போம் புதிய வானகம், படைப்போம் புதிய வையகம். இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உம் திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும், அதில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும், பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எமது ஒற்றுமையை கண்டு, உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல், நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலைவாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து என்னாலும் எவ்விடத்திலும் செயலாற்றும் தூய ஆவியாரே, உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இக்குடும்ப விழாவை திருக்குடும்ப விழாவில் பெருவிழாவாக மாற்றியிருக்கின்ற உங்கள் பங்கு தந்தைக்கும் அவர் மேற்கொண்ட எல்லா முயற்சிகளுக்கும் நான் என்னுடைய அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் பங்கு தந்தைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று இந்த நாளிலே வெள்ளி விழாவை இங்கு வந்து சிறப்பித்திருக்கின்ற அருள் தந்தை சகாயராஜ் அவர்களுக்கும், அருள் தந்தை நம்முடைய விக்டர் இமானுவேல் அவர்களுக்கும், சகோதரி குளோரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பங்கு மக்களாகி உங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் பிற ஊர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வாழ்த்தும் ஜபங்களும் உரித்தாகட்டும். உங்கள் அனைவருக்கும் அதை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து நீங்களும் உங்கள் ஜப நேரத்தில் எனக்காகவும் சிறிது வேண்டிக் கொள்ளுமாறு பணிவுடனும் அன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மன்றாடுவோமாக. கனிவு மிக்க தந்தையே, விண்ணகருளடையாளங்களால் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையறாது பின்பற்ற செய்தரலும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுளின் சிறப்பு ஆசியரை பெற்றுக்கொள்ள இந்த நன்னாளிலே அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் ஓற்றாகிய இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த நாளை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை
இடையர்களுக்கு தம்மான தூதர் வழியாக அறிவிக்க திருவளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் தூதுவர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தையும் இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்களும் ஒரு நாள் பங்கு பெற செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஒரே குடும்பமாய் அனைவரும் இணைந்து பயணித்திட சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. Thank you.